சமீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு. புதிய முஸ்லிம் தலைமையை உருவாக்குவதாக மகிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. காணாமலாக்கப்பட்டவர்களின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தும் கோட்டபாய ராஜபக்ச முழுமையாக அமையினால் வழக்கு ஒத்திவைப்பு. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற அசாதாரணமான சூழ்நிலையை அடுத்து கொண்டுவரப்பட்ட அவசரகால சட்டம் மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு தொடர்ந்தும் பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீசாருக்கும் முப்படையினருக்கும் தேவையான அதிகாரத்தை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 21 இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் காரணமாக 250 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 500 பேர் வரை காயமடைந்திருந்தனர். இதனை அடுத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவசரகால சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதனை தொடர்ந்தும் நாட்டில் இஸ்திரமற்ற தன்மை நிலவியதுடன் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறியிருந்தன. இந்த நிலையில் மீண்டும் ஒரு மாத காலத்திற்கு அவசரகால சட்டத்தை நீடிக்க அரசு தீர்மானித்தது. அதன்படி கடந்த மாதம் அவசரகால சட்டம் நாட்டில் அமலில் இருந்தது. இந்த நிலையில் தற்போதும் இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக அவசரகால சட்டத்தை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக சபை முதலமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தேசிய தௌஹித் ஜமாத், ஜமா அத்தே மில்லஸ், மிலாயத் அல் செய்லானி ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வின் போது நடைபெற்ற 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான கட்டளை தொடர்பில் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, கௌதம புத்தர் அவர்களது சிலைகளை சேதப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அது பௌத்த மதத்தினரை உணர்வு ரீதியாக புண்படுத்துகின்ற செயலாகும். அதே போன்று ஏனைய மதத்தவர்களது மத வழிபாட்டு தலங்களை மத அடையாளங்களை அளிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயமாகும். அது ஏனைய அந்தந்த மதத்தவரையும் உணர்வு ரீதியாக புண்படுத்தவே செய்கின்றது என்றார். புதிய முஸ்லிம் தலைமையை உருவாக்குவதாகவும் அதில் முஸ்லிம் தலைவர்கள் இணையலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். புதிய முஸ்லிம் தலைமையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம் தலைவர்கள் அதில் இணையலாம் என்றும், தமக்கு ஆதரவான முஸ்லிம் மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். நேற்று பெல்லன்வில ராஜமகா விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2015 வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஒரு தடவையே ஜனாதிபதி தனது பதவியில் இருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும், வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை முன்னிறுத்துவதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் காணாமலாக்கப்பட்டவர்களின் ஆட்கொணர்வு மனு நேற்று விசாரணைக்கு வந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச மன்றில் முன்னிலையாக அமையினால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோரின் ஆட்கொணர்வு மனு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தபோது சாட்சியத்துக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச மன்றின் முன்னிலையாகாததால் வழக்கு செப்டம்பர் 27 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அத்துடன் கோட்டபாய ராஜபக்சவை அன்றைய தினம் மன்றில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்கும் வகையில் அவருக்கு மீளவும் அறிவித்தல் வழங்குமாறு யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ எஸ் பீட்டர் போல் உத்தரவிட்டார்.
2011 டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண நகரில் நடைபெறவிருந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்காலில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டனர். இது தொடர்பாக அவர்களின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு 2012 கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012 செப்டம்பர் 19 விசாரணைகள் ஆரம்பமாகின. ஜேபிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித்குமார், குகன் முருகானந்தனின் மனைவி, லலித்குமார் வீரராஜின் தந்தையார் ஆகியோர் ஆரம்பத்தில் சாட்சியம் அளித்திருந்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கெஹெலிய ராம்புக்வேல உள்ளிட்ட சிலர் சாட்சியம் அளித்திருந்தனர். இந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் அந்தோணிசாமி பீட்டர்ஃபால் முன்னிலையில் இன்று விளக்கத்துக்கு வந்தது. இதன்போது சாட்சியம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராயபக்ச மன்றில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பில் சட்டத்தரணி அமரசிங்கம் முற்பட்டார். சாட்சி இன்றைய தினம் மன்றில் முன்னிலையாக முடியவில்லை. அவர் சிங்கப்பூர் வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை பெற்று அங்கு ஓய்வெடுத்து வருகின்றார். அதனால் அவர் இந்த மன்றில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்க தவணையொன்றை வழங்குமாறு அவரது சட்டத்தரணி மன்றுரைத்தார். அதனால் வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 27 வரை ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டார். ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ஏப்ரல் 21 தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. எனினும் எந்தவித நிவாரணங்களும் அரசாங்கத்தினால் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். நீர்கொழும்பு கட்டுவப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ரினேடியா பெரேரோ கட்டுவப்பிட்டிய தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். அவரின் மகனான டாக்டர் சனத் பெரேராவும் அவரின் மனைவி இந்திரா பெரேராவும் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. காயமடைந்து 2 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரெனேடிய பெரேராவுக்கு அரசாங்கத்தினால் எந்தவித இழப்பீடுகளும் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் குறிப்பிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலாளர் தெரிவிக்கும் போது இழப்பீடு கிடைக்க வேண்டியவர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர். அவற்றை சேது விவர அலுவலகத்திற்கு அனுப்பினோம். அங்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேது விவர அலுவலகத்திடமே அந்த பொறுப்புள்ளது என கட்டான பிரதேச செயலாளர் கிரியல்ல குறிப்பிட்டார். தன்னை பற்றி தொடர்ச்சியாக கூறி வரும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலக தயார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பாதியுதீன் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பற்றி தொடர்ச்சியாக கூறி வரும் குற்றச்சாட்டுகளை பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச நிரூபித்தார். அரசியலில் இருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் தான் விலக தயார் என ரிஷாத் பாதியுதீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவ்வாறு நிரூபிக்க தவறும் பட்சத்தில் விமல் வீரவன்ச அரசியலிருந்து விலகுவாரா எனவும் ரிஷாத் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே ரிஷாத் பதியுதீன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சபையின் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இனங்களுக்கு இடையே குரோத உணர்வுகளையும் வைராக்கிய சிந்தனையையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றார். என்னை பற்றி பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி எனது நட்பியருக்கு களங்கம் ஏற்படுத்தி வருகின்றார். தெமட்டகுட குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தற்கொலைதாரியான பெண்ணொருவர் எனது தாயின் சகோதரரின் மகள் என திரும்ப திரும்ப அவர் கூறி எனக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி வருகின்றார். எனது தாய்க்கு சகோதரர்கள் எவரும் இல்லை எனவும் விமல் வீரவன்ச கூறுவது சுத்தமான பொய் எனவும் நான் பொறுப்புடன் இந்த சபையில் கூறுகின்றேன். இனங்களுக்கு இடையே ஒற்றுமையை சீர்குலைத்து நல்லுறமை இல்லாமலாக்கும் விமல் வீரவன்சமின் கீழ்த்தரமான செயலை வன்மையாக கண்டிக்கின்றேன். வாக்குகளை அதிகரிப்பதற்காகவே விமல் இந்த பொய்களை பரப்புகின்றார். தற்போதைய சூழ்நிலையில் இனங்களுக்கு இடையே நல்லெண்ணத்தை வளர்ப்பதே பொறுப்புள்ள அரசியல்வாதியின் பண்பாகும். பயங்கரவாதத்திற்கு முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் ஆதரவளித்தவர்கள் அல்ல. இந்த சிறிய நாட்டில் இன உறவு தலைத்தோங்குவதற்கு முஸ்லிம்களாகிய நாம் பாடுபட்டு வருகின்றோம். உண்மை என்று ஒரு நாள் வெல்லும் என்பதை அனைத்து மதங்களினதும் போதனையாகும் என்று ரிஷாத் பதியுதீன் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியாவில் பாலமூட்டை குழுவுக்கு அருகில் காலில் பாரிய காயங்களுடன் காணப்பட்ட யானை ஒன்றுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு காட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தரின் உதவியுடன் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு காட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த யானை காலில் ஏற்பட்ட வலி தாங்க முடியாமல் காட்டுக்கு செல்லாமல் திரும்பவும் பாலமோட்டை குளத்துக்கு அருகில் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரத்திலிருந்து வருகை தந்த விசேட மிருக வைத்தியர் குழுவினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு காட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பாலமோட்டை குளத்திற்கு அருகில் காணப்பட்ட காட்டு யானை ஒன்று கட்டுத்துவுக்கு பயன்படுத்தப்பட்டு வலது காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நடக்க முடியாமல் குளத்திற்கு அருகே பல நாட்களாக காணப்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று முன்தினம் மிருக வைத்தியர் வருகை தந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த யானை காட்டுக்குள் செல்லாமல் திரும்பவும் நேற்று அப்பகுதிக்கு சென்றுள்ளதை அவதானித்த அப்பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அனுராதபுரம் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கால்நடை வைத்திய அதிகாரி சந்தன ஜெயசிங்க தலைமையிலான விசேட வைத்திய குழுவினர் வவுனியா வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களின் உதவியுடன் யானைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கட்டுத்துவக்கின் பிரயோகம் காரணமாகவே யானைக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அண்மையில் கல்விசாரா ஊழியர்களின் வெவ்வேறு பதவி நிலை வெற்றிடங்களை நிரப்பும் பொருட்டு உயர்கல்வி அமைச்சிலிருந்து பெயர் பட்டியல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் வேலைவாய்ப்பிற்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசுடன் உயர்கல்வி அமைச்சில் பெயர்களை பதிவு செய்த 325 வரையானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பல இடங்களில் மேன்முறையிட்டும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. எனவே இதற்கு தீர்வினை காணவும் மேற்கொண்டு நடவடிக்கைகளை ஆராயவும் ஒன்று சேர்ந்து செயற்படவும் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் ஆராயவும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பணிமனையில் பாதிக்கப்பட்டோர் ஒன்று கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஒன்று கூடலுக்கான ஏற்பாடுகளை யாழ் மாவட்ட பொது அமைப்புகள் முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மாந்தை சந்தியில் தோரண நுழைவாயில் அமைப்பதற்கு மன்னார் பிரதேச சபை வழங்கியிருந்த அனுமதியை மன்னார் பிரதேச சபை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. குறித்த தோரண நுழைவாயில் அமைக்கும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக மன்னார் பிரதேச சபையின் தலைவர் SHM முஜாகிர் கையெழுத்திட்ட கடிதம் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் மன்னார் திருக்கேதீஸ்வரம் மாந்தைச்சாந்தியில் தோரண நுழைவாயில் அமைக்க மன்னார் பிரதேச சபையினால் கடந்த 14 திகதி வழங்கப்பட்ட அனுமதியின் பின்னர் பல்வேறு தரப்பினரிடமிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எமது பிரதேச சபை எல்லைக்குள் சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடலை ஏற்படுத்தி சுமூகமான தீர்வினை ஏற்படுத்தும் வரை என்னால் வழங்கப்பட்ட அனுமதியானது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்படுகின்றது என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து திருக்கேதீஸ்வரத்திற்கான தோரண நுழைவாயில் அமைப்பதற்கு அனுமதியை வழங்கிய நிலையில் மன்னார் பிரதேச சபையினால் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக மன்னார் மாந்தைச்சந்தியில் எந்த ஒரு மத பிரிவினருடைய தோரண நுழைவாயில்களும் அமைப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் நானாட்டின் பிரதேச சபையின் 16வது அமர்வு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது தற்போது வரை எவ்வாறு காணப்பட்டதோ அதேபோன்று இருக்க வேண்டும் எனவும் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என நானாட்டின் பிரதேச சபையின் அமர்வின் போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தை சேர்ந்த 5000 இளைஞர் யுவதிகளுக்கு இலவசமான சேர்த்திட்டம் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் வழிபடுத்தலில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. NBQ தகமை மட்டம் 3 அல்லது 4 செயற்திட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 3000 இளைஞர் யுவதிகளுக்கும் அதாவது கிளிநொச்சி 500, மன்னார் 500, முல்லைத்தீவு 500, வவுனியா 500 என வடமாகாணத்தைச் சேர்ந்த 5 மாவட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீட்டு முறையானது தொழிலில் ஈடுபடும் அனுபவம் பெற்ற அனைவருக்கும் திறனை அங்கீகரிக்கும் சான்றிதழாகும். இம்முறை மூலம் சான்றிதழ் பெறுவதற்கு வயது கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்பதுடன் தொழில் அனுபவமே போதுமானதாகும். மேலும் தேர்ச்சியை நிரூபிப்பதற்கு தேவையான ஆற்றல் மற்றும் சான்றுகள் மட்டுமே போதுமானதாகும். இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தலைமை அலுவலகங்களின் தொலைபேசி இலக்கங்களாக
யாழ்ப்பாணம் 0121-222-2238-3 வவுனியா 0204-222-4679 கிளிநொச்சி 0121-222-8565 மன்னார் 0203-222-34-4 முல்லைத்தீவு 0201-2-6-1-2 ஆகும். யாழ்ப்பாணம் இருசியல் பகுதியில் ரயில் விபத்தில் 11 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ் மிருசுவில் பகுதியில் கடுகதி ரயில் விபத்தில் மிருசுவில் ஒட்டுவெளி பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் மகேஸ்வரி வயது 50 என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண்மணி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுவிட்டு மீண்டும் ரயில் பாதையை கடந்து வீட்டுக்கு வந்தபோதே இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் சிக்கிய குறித்த பெண்ணின் உடல் சிதைவடைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு வந்த போலீசார் சிதைவடைந்த உடல் பாகங்களை அங்கிருந்து உடனடியாக அகற்றினர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் இருவர் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் 31 பேருக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் இருவர் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் 31 பேருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியின்படி இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர கூறியுள்ளார். சேவையின் அவசியம் கருதி இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபருக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர 4 பிரதி போலீஸ் மா அதிபர்கள், 2 சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், 4 போலீஸ் அத்தியட்சர்கள் மற்றும் சில சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. பார்த்தவை இலங்கை செய்திகள், இனி பார்க்க இருப்பவை இந்திய செய்திகள். ஜப்பானில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. வரும் June 28-29 G20 உச்சி மாநாடு ஜப்பானில் உள்ள ஒசாக்காவில் நடைபெறவுள்ளது. இதில் G20 நாடுகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். G20 மாநாட்டில் ஐரோப்பிய யூனியன் தவிர்த்து 19 நாடுகள் பங்கேற்கும். 1999 ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்தியா உட்பட அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, பிரேசில், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போக்கு குறித்து விவாதிக்க உள்ளனர். குறிப்பாக நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பரிமாற்றத்தில் சில நாடுகள் விதிக்கும் தடை, அதனால் சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்தும், டிஜிட்டல் பொருளாதார மையத்தில் சர்வதேச வரி விதிப்பு, உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள், சீரற்ற வளர்ச்சி விகிதம் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதோடு இதன்போது சீன ஜனாதிபதி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சந்திக்க உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார். தொடர்பவை உலக செய்திகள், பாரிய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காகவே ஈரான் மீது அமெரிக்கா நடத்த இருந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தீர்மானித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஆளில்லாத உளவு விமானத்தை ஈரான் நேற்றைய தினம் சுட்டு வீழ்த்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு அமெரிக்கா ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் இறுதி நிமிடத்தில் இந்த தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டதை அடுத்து தாக்குதல் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தினால் ஈரானிய தரப்பில் ஏறத்தாழ 150 உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என கிடைத்த தகவலை அடுத்து தாக்குதலை ரத்து செய்வதற்கு தீர்மானித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈராக் நாட்டில் உள்ள மசூதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஈராக் தலைநகர் பாக்தாத் நகரில் அமைந்துள்ள இமாம் மஹதி மசூதியிலேயே நேற்று இந்த குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குண்டு தாக்குதலில் 30 பேர் காயமடைந்திருந்ததாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். தொடுபவை விளையாட்டு செய்திகள். பனிரெண்டாவது உலகக்கிண்ட தொடரின் 27வது போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணி 20 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. ஐசிசி 12வது உலகக்கிண்ண தொடரின் 27வது போட்டி இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 232 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 233 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 47 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 212 ஓட்டத்தை மாத்திரம் பெற்று 20 ஓட்டத்தினால் தோல்வியை தழுவியது. இங்கிலாந்து அணி சார்பில் பென் ஸ்டாக்ஸ் 89 பந்துகளை எதிர்கொண்டு 7-4 ஓட்டம் 4-6 ஓட்டம் அடங்கலாக 82 ஓட்டத்தை ஆட்டம் இழக்காமல் பெற்றுக் கொண்டார். அத்துடன் இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் லசித் மலிங்க 4 விக்கெட்டுகளையும் தனஞ்சிய டி சில்வா 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக இலங்கை அணி சார்பில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய மலிங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர கால சட்டம் மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு ஊடுருமைப்புகள் தடை செய்யப்படுவதாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு. புதிய முஸ்லிம் தலைமையை உருவாக்குவதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. காணாமலாகப்பட்டவர்களின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்து கோட்டபாய ராஜபக்ச உறுதியாக அமையினால் வழக்கோக்கி வைப்பு. April 21 கூட்டுக்காவலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடப்பட வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மீது குற்றச்சாட்டு. ஏதுடன் தீவு தொலைக்காட்சியில் இந்த செய்தி உரைக்க நிறைவு பெறுகிறது. வணக்கம்.